சென்னை சாலிகிராமம் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள மனோபாலா உடலுக்கு திரை உலகினரும் பொதுமக்களும் தொடர்ந்து இன்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். சாலிகிராமம் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள மனோபாலா உடலுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன சொல்லுங்க? நடிகர் மனோபாலாவினுடைய மறைவினை தொடர்ந்து அவருக்கு இன்று தொடர்ந்து இரண்டாவது நாளாக பல்வேறு தரப்பினரும் வருகிருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 10:30 அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் வளசர்வாக்கம் பகுதியில் அது எரியூட்டப்பட இருக்கின்றது. அதற்காக தற்பொழுது இறுதி நேர அஞ்சலியை செலுத்துவதற்காக அவருடைய உறவினர்கள் மற்றும் திரைத்துறை சார்ந்த பலரும் வருகிருந்து அந்த உடலுக்கு மலர் மாலையிட்டு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள். மனோபாலா அவர்களுடைய உடலை எடுத்து செல்வதற்கான வாகனமும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. மனோபாலா அவர்கள் 40 மேலாக தமிழ் திரையுலகில் ஒரு திரைக்கலைஞராக திகழ்ந்தவர். அவரை பற்றி நிறைய நாம் பார்த்து வருகின்றோம். இயக்குனராக இருந்து அதன் பிறகு நடிப்பு துறைக்கு வந்து ஒரு குணச்சித்திர நடிகராக நடித்து புகழ் பெற்றவராக நடிகர் மனோபாலா அவர்கள் இருந்திருக்கின்றார். அவர் மறையும் இந்த நாள் வரை அவர் தொடர்ச்சியாக திரைத்துறையில் இயங்கி வந்திருக்கின்றார். குறிப்பாக யூடியூப் போன்ற சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக தன்னுடைய திரை வாழ்வில் கடந்து வந்த அனைத்தையும் அவர் பதிவு செய்து வந்திருக்கின்றார். மனோபாலா வேஸ்ட் பேப்பர் என்கின்ற ஒரு வலைதள பக்கத்தின் மூலமாக திரைத்துறை வாழ்வில் அவர் கடந்து வந்த பயணங்கள், அவர் சந்தித்த நபர்களை குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நடிகர் மனோபாலா அவர்களுடைய திரை வாழ்வில் தவிர்க்க முடியாத திரைக்கலைஞர்களாக நடிகர் கமலஹாசன் அவர்களை சுட்டிக்காட்டுகின்றார். அதேபோன்று இயக்குனர் பாரதராஜா அவர்களை சுட்டிக்காட்டுகின்றார். நடிகர் மோகன் அவர்களையும் பற்றியும் பல பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக நடிகர் கமலஹாசனுடன் அவர் கொண்டிருந்த நட்பை பற்றி பல இடங்களில் அவர் பதிவு செய்திருக்கின்றார். நடிகர் மனோபாலா அவர்கள் கமலுடன் கொண்டிருந்த நட்பின் காரணமாகவே இயக்குனர் பாரதராஜா அவர்களை சந்திக்க முடிந்ததாகவும், நடிகர் கமல் அவர்களுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திலேயே இருந்து வளர்ந்ததாகவும் நடிகர் மனோபாலா அவர்கள் பல நேரங்களிலே பதிவுகளை செய்திருக்கின்றார். குறிப்பாக 1989 காலகட்டத்தில் நடிகர் கமல் தனக்கு எழுதியிருந்த ஒரு கடிதத்தை எப்பொழுதுமே நினைவு கூறுவதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். நடிகர் மனோபாலா அவர்கள் திரைத்துறையை விட்டு விலகி விடுவோமா என்றெல்லாம் நினைத்த காலகட்டங்களில் அவருக்கு துணையாக இருந்தவர் நடிகர் கமலஹாசன் தான் என்று பதிவு செய்திருக்கின்றார். மேலும் உதவி இயக்குனராக தன்னை சேர்த்து கொண்டு திரைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நுணுக்கங்களையும் தனக்கு கற்றுக் கொடுத்தவர் இயக்குனர் பாரதராஜா என்று பாரதராஜா அவர்களை குறித்து பல நினைவுகளை பகிர்ந்திருக்கின்றார். 1979 காலகட்டத்தில் அந்த பாரதராஜா அவர்களின் புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலமாக உதவி இயக்குனராக அறிமுகமானார். சிறிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். என்றிருந்தாலும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய நட்புக்காக திரைப்படத்தின் மூலமாகவே தன்னுடைய அந்த முழுமையான தன்னாலும் நடிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வெளிவந்ததாகவும் மனோபாலா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். மேலும் அவருடைய வாழ்வில் சில தருணங்களே தன்னால் எப்பொழுதுமே மறக்க முடியாது என்று சொல்லியிருப்பார். கமல் அவர்கள் எழுதியிருந்த கடிதமும் சரி, நடிகர் மோகன் அவர்கள் தனக்கு கொடுத்த வாய்ப்புகளும் சரி, அந்த காலகட்டத்தில் அதாவது 1982 காலகட்டத்திலேயே அவர் தன்னுடைய முதல் படத்தை இயக்கி விடுகின்றார். ஆகாய கங்கை என்கின்ற அந்த படம் அப்பொழுது பெரிய நட்சத்திரங்களாக இருந்த நடிகர் கார்த்தி மற்றும் சுஹாசினி இருவரையும் வைத்து, முன்னணி நடிகர்களாக அவர்களை வைத்து இயக்கப்பட்டிருந்த படமாக இருந்தது. ஆனாலும் மனோபாலா அவர்கள் இயக்கிய அந்த ஆகாய கங்கை திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி படமாக அமைந்து விடவில்லை. ஒரு முதல் படத்தை இயக்குவது என்பது ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். அந்த படம் வெற்றி படமாக அமையாத பொழுது திரைக்கலைஞர்கள் அதை கடந்து வருவது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதையும் நடிகர் மனோபாலா நினைவு கூர்ந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் 1982 தான் இயக்கிய முதல் படம் படுதோல்வி அடைந்தது என்றும், அதன் பிறகு 3 வாய்ப்பு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் தனக்கு அந்த வாய்ப்பினை தந்தவர் தயாரிப்பாளர் களிமணி தான் என்றும் சொல்லுவார். குறிப்பாக அந்த 1985 காலகட்ட பகுதியில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் பாண்டிபஜார் பகுதியிலே இருந்த பொழுது தன்னை தேடி வந்து களிமணி அவர்கள், நீங்கள் இயக்கினால்தான் மோகன் நடிப்பேன் என்று சொல்லுகின்றார், எனவே நீங்கள் அந்த படத்தை இயக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு படத்திற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார். 1985 அப்பொழுது பாண்டிபஜாரிலே உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருந்த தன்னிடம் கையில் 50 பணத்தை திணித்து, மோகனை வைத்து நீங்கள் பணம் இயக்க வேண்டும் என்று சொல்லி அந்த படத்தை இயக்குமாறு அவர் கூறினார் என்று மனோபாலா அவர்கள் பல்வேறு தருணங்களில் பதிவு செய்திருக்கிறார். அந்த 50 நோட்டை தற்போது வரை செலவிடாமல் வைத்திருப்பதாகவும், அதேபோன்று கமலஹாசன் தன்னை வாழ்த்தி எழுதியிருந்த கடிதத்தையும் தொடர்ந்து பொக்கிசமாக பாதுகாத்து வருவதாகவும் நடிகர் மனோபாலா அவர்கள் கருத்தினை தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களிலே மனோபாலா
அதே போன்று பல்வேறு நடிகர்களும் நடிகர் கமல் அவர்களுடைய அந்த ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்துதான் சந்தான பாரதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் தொடக்க காலங்களிலே சினிமாவுக்கான வாய்ப்பினை தேடி வந்ததாகவும் ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் இருந்து கொண்டு நடிகர் கமல் அவர்கள் நடிக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்களை சென்று பார்த்து அவரிடமிருந்தும் நடிப்பை கற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் நடிகர் மனோபாலா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இயக்குனர் பாரதி ராஜாவிடம் இருந்தும் பல்வேறு நடிப்பின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டதாகவும் நடிகர் மனோபாலா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மனோபாலா அவரை பொறுத்தவரை அவர் மூத்த நடிகர்களை கொண்டு பல்வேறு திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக நடிகர் கமலஹாசன், நடிகர் ரஜினிகாந்த் மட்டுமல்லாமல் விஜய், அஜித் உள்ளிட்டவர்களை கொண்டும் அந்த முக்கியமான திரைப்படங்களை எல்லாம் அவர் பல்வேறு காலகட்டங்களில் இயக்கியிருக்கின்றார். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக அவர் இயக்கியிருந்த அந்த ஊர்காவலன் திரைப்படம் ரஜினி அவர்களுடைய திரைப்பட வாழ்விலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த திரைப்படம். ஊர்காவலன் திரைப்படம் 1980களில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. அந்த திரைப்படம் தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே அண்மையில் நடிகர் மனோபாலா அவர்கள் ஒரு கருத்தினை பதிவிட்டிருந்தார். அதாவது ஊர்காவலன் திரைப்படத்தை ரஜினியை வைத்து இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைத்த பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மனோபாலாவிடம் கேட்கின்றார், உங்களுக்காக நான் நடித்து தருகின்றேன், அந்த கதை எனக்கு பிடித்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார். படத்தினுடைய இரண்டு பகுதி கதையில் முதல் பகுதி கதையை கேட்டவுடனேயே நடிகர் ரஜினிகாந்த் அந்த ஊர்காவலன் திரைப்படத்தில் தான் நடிப்பதாக ஒத்துக்கொண்டு விடுகின்றார். அப்பொழுது மனோபாலா சொல்லுகின்றார், நீங்கள் நன்றாக நடிக்கக்கூடிய நடிகர், மூத்த நடிகர் என்றாலும் ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும், உங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நடிகர் மனோபாலா சொல்லுகின்றார். தொடர்ந்து ஒரே விதமான தோற்றத்திலேயே நீங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஹேர் ஸ்டைலை மாற்றினால் அது உங்களுக்கு இன்னும் புகழை பெற்று தரும் என்று மனோபாலா சொன்னதற்கு ஏற்பதான் நடிகர் ரஜினிகாந்த் அந்த 1980களின் பிற்பகுதியிலும் 90களிலும் அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் என்பது பேசப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர் நடிகர் மனோபாலா தான் அந்த கருத்தை சொல்லி நடிகர் ரஜினிகாந்திற்கான அந்த ஹேர் ஸ்டைலை உருவாக்கி கொடுத்தார் என்பது மனோபாலா அந்த நினைவு கூர்ந்து அந்த பதிவுகளை சொல்லியிருந்தார். குறிப்பாக அந்த ஊர்காவலன் திரைப்படத்திலே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தவுடன் நடிகர் ராதிகா கூட, நடிகை ராதிகா அவர்கள் கிட்டத்தட்ட 10 வயது குறைந்ததை போன்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தோற்றம் அளிக்கின்றார் என்றெல்லாம் கூறியதாக நடிகர் மனோபாலா அந்த நினைவலைகளை பகிர்ந்திருந்தார். இவ்வாறு தமிழ் திரையுலகில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நடிகர்களோடு இணைந்து பல்வேறு திரைப்படங்களை இயக்கியவர், குணச்சித்திர வேடங்களிலே நடித்தவர், தன்னுடைய இயல்பான அந்த உடல் மொழி காரணமாக தனது நடிப்பு திறன் மூலமாக தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் மனோபாலா அவர்கள். அவருடைய மறைவினை தொடர்ந்துதான் தற்பொழுது பல்வேறு நடிகர்களும் வருகை தந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக மூத்த நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய தினமே வருகை தந்திருந்தார். விஜய் சேதுபதியும் வருகை தந்து நடிகர் மனோபாலா அவர்களுடைய உடலுக்கு தன்னுடைய அஞ்சலியினை செலுத்தியிருந்தார். நடிகர் ஆர்யா, நடிகர் சிவகுமார், நடிகர் மோகன், நடிகர் ராதாரவி, டெல்லி கணேஷ், ரமேஷ் கண்ணா, ராமன், ஜெயபிரகாஷ் என்று பல நடிகர்களும் வருகை தந்திருந்தார்கள். அதேபோன்று மூத்த இயக்குநர்கள் மணிரத்னம், வாசு, கே எஸ் ரவிக்குமார், ஏ ஆர் முருகதாஸ், சேரன், நாஞ்சில் அன்பழகன், பேரரசு, தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பிலே முரளி ராமசாமி, இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ், கார்த்திக் ராஜா, பாடலாசிரியர் ஸ்நேகன் என்று பலரும் வருகை தந்து நடிகர் மனோபாலா அவர்களுக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியினை செலுத்தியிருந்தார்கள். மனோபாலா அவர்களுடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய இல்லத்திலிருந்து எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. அதற்காக அவருடைய குடும்பத்தினர் தற்பொழுது அந்த இறுதிச் சடங்குகளுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நடிகை கோவை சரளா சற்று முன்னதாக நடிகர் மனோபாலா அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். நடிகர் மன்சூர் அலிகான் அஞ்சலி செலுத்தியிருந்தார். காலையில் பாக்யராஜ் வருகிறந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். நடிகர் பாலாஜி உள்ளிட்டவர்கள் வருகிறந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் தலைவர்களும் நடிகர் மனோபாலா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய தினமே வருகை தந்து நடிகர் மனோபாலாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் மூலமாக நடிகர் மனோபாலாவினுடைய மறைவிற்கு தன்னுடைய வருத்தங்களை பதிவு செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக சார்பில் வருகை தந்து நேற்றைய தினம் மனோபாலாவினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தற்பொழுது அரசியல் தலைவர் புகழேந்தி வருகை தந்து தற்பொழுது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். இவ்வாறு திரைத்துறை சார்ந்தவர்களும் அரசியல் தலைவர்கள் பலரும் வருகை தந்து நடிகர் மனோபாலாவினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய உறவினர்கள் மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய வீட்டார்களும் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் முதலே காத்திருந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். காலை சரியாக 10:30 மணிக்கு நடிகர் மனோபாலா அவர்களினுடைய உடல் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. அடுத்த சில நிமிடங்களில் வளசரவாக்கம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு உடல் எரியூட்டப்பட இருப்பதாக அவருடைய குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.